காலம் பூரா அதிமுகவாகவே இருந்து அதிமுகவுக்காக குரல் கொடுத்து என் மீது வந்து தேசிய கொடி போர்த்தப்படுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இல்லையோ அதிமுக கொடி போர்த்தப்படணும் அப்படின்னு விரும்புகிற ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ கட்சியில் என்னால் பெரிய பெரிய சண்டை வந்தபோதெல்லாம் என்னால் அதிமுகவுக்கு ஒரு கலங்கம் ஏற்படாது அப்படின்னு விடாமல் சொன்னவர். அதிமுக தான் நான் தான் அதிமுக அப்படின்னு ஒரு மற்ற தலைவர்கள் போல் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போய் கட்சி கட்சியாக மாறி அங்கே வந்து எம்எல்ஏ வந்து இங்கே மந்திரியாகி இங்கே மந்திரியாகி அங்கே எம்எல்ஏ அப்படிலாம் போகாமல் நானும் என் கட்சின்னு ஒத்த காலில் நின்று அது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் விசுவாசமாக இருந்து சசிகலா இருந்தாலும் அவர்கள் விசுவாசமாக இருந்து அவர் வந்து அப்போ முழுக்க இருந்து கட்சிக்காரராகவே இருந்தவருக்கு வந்து கொடியை பயன்படுத்தினா வருத்தமாக இருக்க தான் செய்யும். அது பின்னடைவு தான் என்ன சந்தேகம். அதான் சார், தேர்தல் ஆணையமும் வந்து ஒரு சைடு அவருக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை எடுத்து இபிஎஸ்க்கு தான் வந்து சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கு. அதேமாதிரி சட்ட ரீதியாகவும் இருக்குது ஒரு பின்னடைவுங்கும் போது அடுத்த ஆப்ஷனாக அவருக்கு என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அடுத்த ஆப்ஷன் அவர் தீர்மானிக்கலாம், எல்லா வாய்ப்புமே இருக்கலாம். வேறு கட்சி ஆரம்பிக்கலாம், வேறு கட்சிக்கு சேரலாம், அதிமுகவிலே திரும்ப சேரலாம், அரசியலே வேண்டாம்னு சொல்லலாம். நாலு வாய்ப்பு எனக்கே கண்ணில் தெரியுது, என்னாலும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப அதிமுகவில் சேர்றதுக்கான முயற்சி பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்லேருந்தே ஒதுங்குறதுங்கிறது சரியாக இருக்காது, திமுகவுக்கு போக முடியாது, தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்போ மா இப்போ நான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னா திரும்ப அதிமுக, திரும்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, அதில் வந்து ஒரு வேறு ஏதாவது இவருக்கான ஒரு கௌரவம், இவருடைய சீனியாரிட்டி, இவருக்கான மக்கள் செல்வாக்கு, இவருடைய சமூக பின்புலம், ஜெயலலிதா அவர்கள்ட்ட பெற்றிருந்த நன்மதிப்பு, இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு ஒரு வேறு ஸ்பேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதுதான் எனக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வழியாக எனக்கு அது தெரியுது. அதான் மீண்டும் அவர் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் கரை வெட்டி கட்டுற தகுதியே வந்து இழந்துட்டாரு அப்படிங்கிற கருத்தை ஜெயக்குமார் சொல்கிறார். அதான் எல்லா கருத்தும் மாறுதல் கூட்டதுங்க. அவங்க கட்சியில் சேர்க்காம கூட இருக்கலாம், அவங்க கட்சியில் சேர்க்கணும் நான் சொல்ல முடியுமா, நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? திருமதி சசிகலாவுக்கு ஆதரவாக இந்த அத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், திருமதி சசிகலாவுக்கு எதிராக இந்த அத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறார். இவ்வளோதான் நான் சொல்றேன். இவர்கள் அத்தனை பேருமே எங்கள் அம்மா அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை தலைவர்கள், அதே ஆர்பி உதயகுமார், அதே செல்லூர் ராஜு, அதே சி வி சண்முகம், அதே ஜெயக்குமார், அதே தம்பிதுரை, இத்தனை பேர் எங்களுடைய சசிகலா, இவன் அத்தனை பேருமே போயஸ் கார்டனில் நின்று நீங்கள் வந்து தான் பொதுச்சலர் ஆகணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இத்தனை பேருமே சேர்ந்து நீங்கள் இனிமேல் கட்சியில் கிடையாண்டுருக்காங்க. அப்புறம் என்ன, அப்போ நிலைப்பாடை மாற்றக்கூடியவர்கள் தானே அவர்கள். அவங்க ஒன்றும் திரு ஸ்டாலின் அதிமுக சேர்க்கறதை பற்றி பேசலைல்ல, அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் பார்த்து. அப்போ அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டீங்களா? அன்வர் ராஜா கட்சியிலேருந்து நீங்கள் தான் நிற்கினீங்க, சேர்த்துக்கிட்டீங்களா? எப்படி சேர்த்தீங்க? அவர் திரும்ப சசிகலாவுடைய தீவிரமான ஆதரவாளர், எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இன்னமும் 10 மாவட்டத்தில் சசிகலா அவருடைய தீவிரமான ஆதரவாளர் இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யுங்க? ஸோ எப்படி பார்த்தா கட்சிக்காரங்க தானே, சசிகலாவும் ஏடிஎம்கேக்காக தானே சுக்கரம் கொடுக்குறாங்க. அப்போ அதை ஏற்றுப்பீங்கல்ல, அவ்வளோதான் பாயிண்ட். ஏற்றுக்கிறாங்க இல்லை என்ன பாயிண்ட் இல்லை, பட் வந்து இவர் வந்து ஒன்று அப்படி தீண்டத்தகாதவரா அப்படின்லாம் இல்லை, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட சப்ஜெக்டும் சேஞ்சஸ் தான் இல்லை. அதான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது ஏர்போர்ட்லேயே நினைக்கிறேன் ஓபிஎஸ்கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, எல்லாம் இறைவன் விட்ட வழி தான் அப்படின்னு சொல்லி அவர் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவார். அவர் வந்து எப்பயுமே ஒரு தேர்ந்த அரசியல்வாதிங்கனால கையில் இருக்கக்கூடிய கார்டை வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டார், அவர் வந்து க்ளோஸ்டு தான் வச்சிருப்பார். அவர் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க இதுக்கு பின்பாக. வைத்தியலிங்கம் சொல்கிறா முதல்ல ஹீரோ அடி வாங்கிட்டே இருப்பார், அங்கே ட்ரை பண்ணுவோம். செட்பேக் வந்து வழக்கமாக ஜெயலலிதா அவர்கள் கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். இது ரொம்ப பழைய பழமொழியாச்சு நம்ம ஊரில். அதனால் திரும்ப நாங்கள் எமர்ஜாவோன்னு அவங்க சொல்லுவாங்க, அது அப்படி தானே சொல்லுவாங்க. அதில் என்ன சொன்னாங்க, ஆமாம் சார் தோற்றுக்கிட்டோம், நாங்கள் இன்னும் அரசியல் விட்டு ஒதுக்குறோம்னு சொல்லுவாங்களா என்ன?